ஹாய், வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பழைய காலத்து ஒரு ஸ்நாக் இது, சிமிலி உருண்டை. இது என்னோடய பாட்டி காலத்து ஸ்நாக்குன்னு கூட சொல்லலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ராகி மாவு தேவை, அதாவது கேழ்வரகு மாவு தேவை, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வெல்லம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாலு போல் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி வேர்க்கடலை, அதுக்கப்புறம் முக்காப்பாகும் வெல்லம், அதுக்கப்புறம் நாலு நாலு ஏலக்காய், இவ்வளோதான் நமக்கு தேவை. இப்போ பாருங்கள், இந்த வேர்க்கடலையை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே வேர்க்கடலை வாங்கும்போது அன்ரோஸ்டடாக வாங்கிக்கோங்க. வறுக்காத வேர்க்கடலை வாங்கினா தான் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும், சொத்தம் இல்லாமல் இருக்கும். நம்ம வறுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வறுத்துக்கலாம். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா அன்ரோஸ்டட் தான் வாங்குவேன். வறுக்காத வேர்க்கடலையை வாங்கி தான் வறுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதாவது மொத்தத்தையும் நான் வறுக்கவும் மாட்டேன். எவ்வளோ தேவை, எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் எடுத்து வறுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். சட்னியாக இருந்தாலும் சரி, இல்லை பொரியலெல்லாம் போடும்போதெல்லாம் இதுக்கு நான் அப்படி தான் செய்வேன். இப்போ நம்ம அதை வந்து ஈவனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த மாவை எப்படி கலந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறோம். இப்போ இதில் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். என்ன தான் நம்ம ஸ்வீட் ரெசிப்பியாக இருந்தாலும் அதில் உப்பு இருந்துச்சுன்னா தான் அது உங்களுக்கு நல்லா ருசிக்கும். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா வந்து டைட்டான மாவாகவும் இல்லாமல், ரொம்ப தளர்வாகவும் இல்லாமல், நம்ம அடையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சா. இப்போ நம்ம இதை தட்டி ஒரு அடை மாதிரி பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துருக்கேன்னா, இதை வந்து நான் டைரெக்டாக தவாலையும் தட்டிக்கலாம். இல்லை அது கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈர துணியோ இல்லை வாழை இலையோ போட்டு அதுக்கு மேலே இந்த உருண்டையை போட்டு நல்லா வந்து தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல், ரொம்ப கனமாகவும் இல்லாமல், திட்டமாக தட்டி எடுத்துக்கோங்க. இதை தட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து அந்த தவாவில் அதை நம்ம அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு, இந்த மாதிரி திட்டமாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்ட அப்புறம் தவாவை காய வச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது அண்ட் ரொம்ப ஸ்லோலையும் வச்சிடக்கூடாது. திட்டமான தீயில் வச்சு இதை நல்லா வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் செவந்து வரட்டோன்னு நம்ம எடுத்துக்குவோம். இந்த மாதிரி தட்டி எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா தவாலே டைரெக்டாக கூட நம்ம தட்டி எடுக்கலாம். ஆனால் தவாலில் பண்ணுறது கொஞ்சம் வந்து கடகடன்னு பண்ணுற வேண்டியதாக இருக்கும். இதுன்னு பார்த்து பொறுமையாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தவாலையே நான் வந்து இந்த துணியை எடுத்து அப்படியே போட்டுட்டு எடுக்கிற பாருங்கள். அவ்வளோதான், ஈஸியாக வந்துருக்கா. இல்லைனா உங்ககிட்ட வாழை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து வாழையில தட்டி அதை அப்படியே கவுத்து விட்டிங்கன்னா அது அழகாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது இதை வந்து நம்ம சுற்றி எண்ணெய், கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம். இது ரெண்டும் தவிர மிச்சம் எண்ணெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் ருசி தனியாக காமிக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே நெய் போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். சும்மா கொஞ்சமாக சைடில் ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது ஆறட்டோடு நம்ம வச்சிடலாம். எனக்கு மூணு கிடச்சிருக்கு, இதை ஆறட்டும். இது ஆறின அப்புறம் நம்ம இது என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ளேயே இந்த வேர்க்கடலையவும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அண்ட் வெள்ளமும் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலையை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா ஏலக்காவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு ஒரு சுற்றி சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஏலக்காய்லாம் வாயில் மாட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து வேர்க்கடலை எவ்வளோ சேர்க்குறேன். நம்ம சுட்டு எடுக்கிறதுக்குள்ளேயே இதை தோல் நீக்கி அதை நல்லா புடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை போட்டாச்சா. இதையும் போட்டு நல்லா நைஸாக பண்ணிடக்கூடாது, ரொம்ப குறை குறனும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு பவுடராக பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் பண்ணி காட்டுறேன். ஒரே சுற்று சுத்தாமல் இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லா ஃபைனாக பவுடர் கிடைக்கும். அங்கங்கே வேர்க்கடலை நிற்காமல் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதையும் பண்ணி எடுத்தாச்சா. இதை வந்து ஒரு பேஷனுக்கு நம்ம மாற்றிக்கலாம். வேர்க்கடலை பொடி எடுத்தாச்சு. அடுத்து வந்து நாம் ராகி மாவு அடை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து பொடி பண்ணி எடுக்க போகிறோம். நான் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இடித்து எடுப்பாங்க, அதாவது உரல் இருக்கு இல்லையா, அந்த உரலில் இடிப்பாங்க. இந்த ராகி அடையவும் இந்த வேர்க்கடலையவும் அந்த வெள்ளத்தையும் போட்டு இடித்தாங்கன்னா உங்களுக்கு அது நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் நமக்கு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிடைக்கிறதில்ல. இந்த இடிக்கிறதுக்காது உரல் உலக்க இதெல்லாம் இல்லைன்றதுனால மிக்சிலேயே எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்றது தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங்கில் பண்ணி கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்ம இதையும் பொடி பண்ணி போட்டுக்கிட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோம்னா வெல்லம் ஆட் பண்ண போகிறோம்.
இதுக்கு இனிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கூடவோ குறைச்சலோ சேர்த்து பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு போடணுன்றதில்ல. இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு. ஒரு கப்பு ராகி மாவில் பண்ணின அடை அண்ட் ஒரு கப்பு வெல்லம், அதுக்கப்புறம் அரை கப்பு வேர்க்கடலை. இது கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. இனிப்பு அந்த வேர்க்கடலை அப்புறம் அந்த அடைக்கு செஞ்சுட்டு இல்லையா அந்த மாவு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று கூடவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கணும்னா கூட பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு அதே தான் கிடைக்கும். உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். கையிலேயே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோங்க. உங்களுக்கு அந்த கையில் இருக்கிற சூட்லேயே பார்த்திங்கன்னா அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா அதை பிசையும் போதே ஒரு மணம் கிடைக்கும் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக் இது. ரொம்ப விலையும் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம காசு கொடுத்து அவ்வளோ இவ்வளோ நிறைய வாங்கணுன்றதே கிடையாது. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப ஹெல்தி அண்ட் ரொம்ப டேஸ்டி. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள் இதை பண்ணியாச்சா. அண்ட் இப்போ லாக்டவுனும் கூட வெளியே வந்து அவ்வளோவா வாங்கி சாப்பிட்றது உங்களுக்கு ஹெல்தியும் கிடையாது. அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். இந்த சமயம் பசங்களுக்கு இந்த மாதிரியான புது புது ரெசிபியெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுங்க, அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இது வந்து பழைய காலத்து ரெசிபின்றதுனால அவங்களுக்கு இதெல்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க எப்படி இதெல்லாம் வந்து செய்வாங்கன்றத சொல்லி கொடுத்துக்கிட்டே நீங்கள் பண்ணுங்கள். அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. அவ்வளோதான், நம்ம வந்து எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். உருண்டை சைஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய உருண்டையாக பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் வந்து இவ்வளோ தான் உருண்டை பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சின்னதோ பெருசோ கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அண்டு இதை செய்யும் போது கையை வந்து லிக் பண்ணாமல் நீங்கள் செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு, சீரியஸ்லி சொல்கிறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் இது. இவ்வளோ நாள் நான் வந்து இதை செய்யலையேன்றதை வந்து இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு அகெயின் மறுபடியும் நான் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கிலோ மாவு கூட போட்டு நான் வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக் ரெசிபிலாம் போட்டிருக்கோம் அண்ட் டெசர்ட்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் கிரேவி எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாமே நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சிமிலி உருண்டை. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு நான் வேறு ஒரு ரெசிபி வீடியோட வந்து உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.